ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மேகலா டிசைனர். இந்த வீடியோவில் மிஷினில் கரெக்டாக ஸ்டிச்சிங் வராமல் அடிக்கொருக்கா நமக்கு வந்து பிரச்சனை வருது அப்படின்னா எப்படி நம்ம அதை சரி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இப்போது ஸ்டிச்சிங் எந்த மாதிரி வருதுங்கிறத ஸ்டிச் பண்ணி பார்த்துடலாம். மேல் பக்கம் பாருங்கள், ஸ்டிச்சிங் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுவே உள் பக்கத்தில் பாருங்கள், ஸ்டிச்சிங்கை விழுகலை. இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா, நீடில் வந்து மேல் பக்கத்தில் இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு இந்த நூலை வந்து கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணினதுக்கு பிறகு மிஷின் அப்படியே உள் பக்கமாக நம்ம திருப்பிக்கலாம். இப்போ பாருங்கள், மிஷினுடைய இந்த நீடில் இருக்கிறதுக்கு கீழ் பக்கத்தில் அப்படியே மிஷினை சரிவாக இப்படி நான் வச்சுருக்கேன். இப்போ இந்த கீழ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இதை வந்து கூண்டு பகுதின்னு சொல்லுவோம். இந்த சைடுலலாம் பாருங்கள் எவ்வளோ வேஸ்ட்டு நூல் டஸ்டரெல்லாம் அடைச்சிருக்குன்ட்டு. இந்த மாதிரி இந்த இடத்துல அடைச்சிருக்கு அப்படின்னாலே நமக்கு வந்து சரியாக ஸ்டிச்சிங் வராது, வீல் வந்து நமக்கு ரோல் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த கேஸை கழட்டிடலாம். கேஸையும் பாபினையும் கழட்டிடலாம். இந்த இடத்துல இவ்வளோ டஸ்டர் நமக்கு அடைச்சிருக்கனால தான் ஸ்டிச்சிங் வந்து சரியாக வரல. இப்போ இங்கே இருக்கிற டஸ்டர் எல்லாம் எடுக்கலாம். இப்போ இந்த டஸ்டரை எடுத்ததுக்கு பிறகு இந்த ரெண்டு ஸ்க்ரூவையும் நம்ம கழட்டிக்கலாம். நம்ம ரெகுலராக ஸ்டிச்சிங் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை கம்பல்சரியாக இந்த மாதிரி மிஷினுடைய அடிப்பக்கத்தில் இந்த மாதிரி நூல் பிசுறு இதெல்லாம் இல்லாமல் க்ளீன் பண்ணிக்கிறது ரொம்பவுமே நல்லது. அப்போ நமக்கு மிஷினில் அடிக்கிறக்கோ ஃபால்ட் வராது. இப்போ இந்த மாதிரி ஸ்க்ரூவை கழட்டினதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இது தனியாக வந்துடும். இந்த கூண்டு பகுதியை தனியாக கழட்டி வச்சிடலாம். வச்சதுக்கு பிறகு இன்னும் பாருங்கள் இந்த இடத்துல இன்னும் எவ்வளவு டஸ்டர் இருக்குங்கிறது. இந்த மாதிரியெல்லாம் அடைச்சிருக்கு அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கே நமக்கு ரோல் ஆகாது. இந்த மாதிரி நூல் பிரிக்கிற பின்னு அல்லது ஹேர் பின்னு இந்த மாதிரி ஏதாவது பின்னை வச்சு இங்கே இருக்கிற டஸ்டரையெல்லாம் நம்ம ஃபஸ்ட் எடுத்துடலாம். அடுத்ததாக இந்த மாதிரி வேஸ்டான ப்ரஷ் ஒன்று எடுத்துக்கலாம். இந்த ப்ரஷ்ஷை வச்சு இப்படி தேய்ச்சோம் அப்படின்னா டஸ்டர் கொஞ்சம் கூட இல்லாமல் நமக்கு நீட்டாக வெளியே வந்துடும். மிஷின் க்ளீன் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு ஒரு ப்ரஷ்ஷை நம்ம எப்பவுமே வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த பல்லுடைய சென்டரில் இந்த மாதிரி நூல் வந்து நல்லா கெட்டியாக நல்லா சேர்ந்து நின்றுச்சு. இந்த மாதிரி இருந்தாலே நமக்கு வீலெல்லாம் வந்து ரோலிங் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஸ்டிச்சிங்கும் சரியாக வராது. அந்த பிரச்சனை எல்லாமே முக்கால்வாசி நமக்கு வந்து இந்த கூண்டு பகுதியில் வர பிரச்சனையால் தான் நமக்கு அதிகமாக ஸ்டிச்சிங் சரியாக வராமல் இருக்கும். நூல் லூப் அடிக்கிறது இதெல்லாம் வந்து அதிகமாக இந்த கீழ் பக்கத்தில் இருக்கிற மிஸ்டேக்னால் தான் வரும் நமக்கு. இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதை கொஞ்சம் நான் தள்ளி வச்சுக்கிறேன். இந்த நம்ம கழட்டி இருக்கிற கூண்டு பகுதி பார்த்திங்கன்னா அப்படியே இப்படி திருப்பி பின்பக்கமாக பார்த்தோன்னா இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கும். இப்போ இந்த ஸ்க்ரூ கழட்டிக்கலாம். இப்போ இந்த ஸ்க்ரூவை கழட்டி வச்சுட்டு இந்த மாதிரி இது தனியாக வந்துடும். அடுத்ததாக இந்த ரெண்டு பக்கம் ஆணி மாதிரி இருக்கிற இடத்துல மாட்டி இருக்கிற இந்த வளைவு பகுதியும் நம்ம இந்த மாதிரி தனியாக எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த
கூண்டு பகுதியும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், டஸ்டர் வந்து நல்லா கெட்டியாக சேர்ந்து நிற்கிது. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து சின்ன சின்ன நூலோ அல்லது சின்ன சின்ன பிசுறுக இந்த மாதிரி எது இருந்தாலும் நமக்கு வந்து ஸ்டிச்சிங் வந்து ஃபினிஷிங்காக வரவே வராது. இந்த இடத்துல நூல் சிக்காமல் ஷைனிங்காக இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஸ்டிச்சிங் நல்லா வரும். இப்போ இங்கே இருக்கிற டஸ்டரையெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இது எல்லாத்தோட மிஷின்லேயுமே இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். நம்ம மாதத்துக்கு ஒரு தடவை கூட இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம், அல்லது கம்பல்சரியாக 3 மாதத்துக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி கழட்டி நம்மளே ஈஸியாக இந்த சர்வீஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மாயில்லாம் விடுறதுனால ரொம்ப நாளாக அப்படியே அந்த சின்ன சின்ன பிசுறு நூல்களெலாம் வந்து கெட்டி சேர்ந்து நின்றோம். அப்படி நிற்கும்போது நமக்கு இந்த இடத்துல வந்து ரோல் ஆகாது. அப்போ நூல் வந்து அடிக்கொருக்காக கட் ஆகிட்ருக்கிற பிரச்சனை, லூப் அடிக்கிற பிரச்சனை, ஸ்டிச்சிங் சரியாக வராத பிரச்சனை, இதெல்லாமே வந்து முக்கால்வாசி இந்த கூண்டு பகுதியில் பிரச்சனை இருந்தால் தான் நமக்கு அதிகமாக இப்படி வரும். இப்போ நம்ம கழட்டியிருக்கிற இந்த கூண்டு பகுதியும் ப்ரஷ் வச்சு நீட்டாக சின்ன பிசுறு கூட இல்லாமல் தொடச்செடுத்துடலாம். அப்படியே முன்பக்கத்தையும் திருப்பி க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ க்ளீன் பண்ணினதுக்கு பிறகு இப்போ நம்ம கழட்டியிருக்கிற இந்த கூண்டு பகுதியை க்ளீன் பண்ணிடலாம். இதில் பாருங்கள், இப்படி கழட்டி பார்க்குறப்போ இந்த சென்டர் இடத்துலலாம் நூல் வந்து சின்ன சின்ன பிசுறாக நமக்கு இந்த மாதிரி சிக்கி இருக்கும். இப்படி இருந்தாலும் நமக்கு நிறைய லூப் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இது எல்லாமே தனித்தனியாக நம்ம கழட்டி க்ளீன் பண்ணிடலாம் இப்படி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து ஆயில் இல்லாமல் ட்ரையாக நமக்கு இருக்கவே கூடாது. ட்ரையாக இருந்தாலும் மிஷின் நமக்கு காலில் பெடல் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிடலாம். இப்போ க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்ததாக இந்த பிளைடு மாதிரி இருக்கிற இடத்த இந்த மாதிரி பிசுறு வந்து இந்த இடத்துல இப்படி இருக்கவே கூடாது. இதை நம்ம தொடச்சிடலாம். அடுத்ததாக இந்த ஸ்க்ரூ மாற்ற இடத்தையும் நம்ம தொடச்சிடலாம். கூண்டு பகுதி வந்து நம்ம திரும்பவும் செட் பண்ணிடலாம். உள் சைடு, இது வந்து வெளி சைடு. இந்த உள் சைடாக இருக்கிற இடத்துல நம்ம இந்த கேஸ் மாற்ற கூண்டை இப்படி வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி ரோல் ஆயிரும். இப்படி வச்சதுக்கு பிறகு இந்த பிளைடு மாதிரி இருக்கிற பீஸை இந்த ஆணி மாதிரி இருக்கிற இடத்துல இப்படி மாட்டிடலாம். அடுத்தது இந்த தகடு மாதிரி இருக்கிறதையும் கரெக்டாக ஸ்க்ரூ மாற்றுறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸ்க்ரூவை நம்ம மாட்டிடலாம். ஸ்க்ரூவை வச்சு நல்லா டைட் பண்ணி விட்டுடலாம். இந்த இடம் ரொம்ப ஸ்க்ரூவை வந்து நம்ம லூஸாக மாட்டிட்டோம் அப்படின்னா இந்த கேப்பில் வந்து நூல் சிக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கும். அதனால் இந்த ஸ்க்ரூ வந்து நல்லா டைட்டாகவே மாட்டிடலாம். மாட்டினதுக்கு பிறகு இப்போ இந்த கூண்டு வளைவு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஆயில் கொஞ்சம் விட்டுடலாம். இந்த இடத்துக்கு எவ்வளோ இந்த இடம் ஷைனிங்காக ஸ்மூத்தாக இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து மிஷின் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக சவுண்ட் இல்லாமல் இருக்கும் ஸ்டிச் பண்ணும்போது. அதனால் இது நம்ம எப்போ கழட்டி மாட்டினாலும் நல்லா ஒரு 2 டிராப்ஸ் 3 டிராப்ஸ் வந்து ஆயில் விட்டுடலாம். இப்போ நல்லா நைஸாக ஸ்மூத்தாக இருக்கும். அதுக்கு பிறகு நீ அடுத்ததாக மிஷினில் நம்ம மாட்டிடலாம். கூண்டு பகுதியிலிருந்து தான் இவ்வளோ டஸ்டரையும் நம்ம எடுத்துருக்கோம். இப்போ நம்ம இந்த கூண்டு பகுதியில் மாட்டிடலாம். நம்ம கலட்டி எடுத்த இந்த கூண்டு பகுதியை மாட்டிடலாம். இப்போது இந்த வளைவு எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் நம்ம இந்த கேஸ் மாற்ற கூண்டை ஆப்போசிட்டில் திருப்பி வச்சுக்கலாம். திருப்பி வச்சு கரெக்டாக இப்படி பிடிச்சிங்க அப்படின்னா ஹோல் வந்து கரெக்டாக ஸ்க்ரூ மாட்டுறதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக வந்துடும். ஸ்க்ரூவை நம்ம மாட்டிடலாம். இந்த ஸ்க்ரூவை நல்லா டைட் பண்ணி விட்டுடலாம். இது வந்து வீட்டில் நம்மளே ஈஸியாக செய்கிற வேலை தான். சின்ன சின்ன வேலையை நம்ம தெரிஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா சின்ன சின்ன மிஸ்டேக்கெல்லாம் நம்மளே சரி பண்ணிக்கலாம்.
நல்லா டைட் பண்ணிடலாம். பண்ணினதுக்கு பிறகு திரும்பவும் ரெண்டு டிராப்ஸ் வந்து நம்ம ஆயில் விட்டுடலாம். அப்படியே முன் பக்கமாக எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த நூலை நீடில் கோர்த்துடலாம். இப்போ நூலை நீடில் கோர்த்ததுக்கு பிறகு பாபின்ல இருக்கிற நூலை வெளிப்பக்கமாக எடுத்ததுக்கு பிறகு நம்ம இனி ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். டஸ்டர் எல்லாம் எடுத்ததுக்கு பிறகு ஸ்டிச் பண்ண இடம் பாருங்கள். இது முன் பக்கத்துடைய ஸ்டிச்சிங், இது வந்து உள் பக்கத்துடைய ஸ்டிச்சிங். இன்னொரு தடவையும் நம்ம ஸ்டிச் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், முன் பக்கத்துடைய ஸ்டிச்சிங், உள் பக்கத்துடைய ஸ்டிச்சிங். இது வந்து நம்ம ரெடி பண்ண மிஷின் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி தான் லூப்பாக இருந்தது, ஸ்டிச் நமக்கு லூப் அடிச்சது. இப்போ நம்ம ரெடி பண்ணினதுக்கு கலட்டி ரெடி பண்ணினதுக்கு பிறகு ஸ்டிச்சிங் வந்து இந்த மாதிரி நீட்டாக வந்திருக்கு. ஸ்டிச்சிங் பண்ணினதுக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங் பண்ணினதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு லூப் அடிக்கிற பிரச்சனை இருக்குது அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் வந்து இந்த கூண்டு பகுதியை கலட்டி நான் சொல்லி கொடுத்த மாதிரி நீங்கள் டஸ்டர் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங் பண்ணிங்கன்னா இங்கேயும் நமக்கு ஸ்மூத்தாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.